ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் எவ்ரிவன். நான் உங்கள் நண்பன் நவீன் பேசுகிறேன். கொரோனா வைரஸ் இந்தியா உட்பட 200 மேற்பட்ட நாடுகளில் இந்த டிசீஸ் பரவிக்கிட்டு இருக்கு. இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து லாக்டவுன் அறிவிச்சிருக்காங்க. 21 நாளுக்கு ஒரு 5 நாள் முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் இந்த லாக்டவுன் வந்து எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என் பக்கம் உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா, எக்ஸ்பர்ட் இன்னைக்கு நமக்கு சொல்லி காட்ட போறாரு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிப் நம்பர் 1 என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹோம் ஒர்க் அவுட்ஸ். இப்போ ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ்னு ரெகுலராக ஆக்டிவாக இருக்கிற நம்ம பாடி இந்த லாக்டவுனில் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக சோர் வளைஞ்சு டயர்டாக தான் இருப்போம். இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக வீட்லேயே நம்ம சின்ன சின்ன எக்ஸசைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா புஷ்அப்ஸ், புல்அப்ஸ், டபுள் பார்ஸ், அப்புறம் கார்டனிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடியை வந்து நம்ம ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் டிப் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லேர்னிங் அ நியூ ஸ்கில். ஸ்கில்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க, தெரியாத ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறது, அவ்வளோதான். இப்போ இவ்வளோ நாளாக நான் கிச்சன் பக்கம் போனதே கிடையாது. இந்த லாக்டவுனில் நான் குக்கிங் எப்படின்னு சொல்லி இந்த லீவில் கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் என்றைக்காச்சும் வரணும், உங்கள் ஃப்யூச்சரில் உங்களுக்கு உபயோகப்படும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப், கேரி பண்ணுங்கள். டிப் நம்பர் 3 என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லிசனிங் டு லைவ் பாட்காஸ்ட். பாட்காஸ்ட்னா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ லிசனிங் டு லைவ் ரேடியோஸ், லைவ் மியூசிக்ஸ், அப்புறமா லைவ் கெஸ்டஸ், அப்புறமா வந்து லைவ் நியூஸ் சேனல்ஸ், நம்ம நாட்டு நடப்பெல்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் கொரோனா வைரஸ் பற்றி சொல்கிற எல்லா அப்டேட்ஸுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நமக்கு பிடிச்ச ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கோங்க, அது நமக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபோர்த் டிப் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்டர்நெட் சர்ஃபிங். இன்டர்நெட் பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்ட்டு ஒன்றுமே கிடையாதுங்க. 1.5 GB நெட்டு, இது எப்படி காலி பண்ணுறதுன்றதுக்கான ஐடியாவும் உங்களுக்கே தெரியும். ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுங்கள், யூடியூப்பில் வீடியோஸ் பாருங்கள், பார்க்காத நிறையா படங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அப்புறமா டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே வந்து வீடியோ கால் பண்ணி பேசுங்கள். இது உங்களோட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண யூஸ் ஆகும். ஃபிஃப்த் டிப் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பீ டுகெதர். ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ்னு ரெகுலராக நம்ம ஃபேமிலியை மிஸ் பண்ணுற நம்ம கிடைச்ச இந்த ஒரு ப்ரெஷியஸான டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதாங்க. நம்ம ஃபேமிலி கூட சேர்ந்து ஒன்றா இருக்கலாம், ஒன்றா டிவி பாருங்கள், ஒன்றா கேம்ஸ் ஆடுங்க, செஸ் ஆடுங்க, கேரம் போர்டு ஆடுங்க, அப்புறமா வந்து ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நிறையா விஷயத்தை பற்றி பேசி கலந்துரையாடுங்க. அப்போ தான் உங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங்கிறதுக்கான நேரம் இது. இந்த எக்ஸ்பர்ட் சொன்ன 5 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த லாக்டவுன் பீரியட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு எடுத்தேன். அதனால் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் அழுத்திடுங்க, சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க அந்த பெல்லு, அப்புறம் போட்டிருங்க அந்த லைக்கு. தொடர்ந்து பழைய வீடியோவை சந்திப்போம். அன்டில் தென், டேக் கேர், பாய், சி யூ. நல்லா சைனிங் ஆஃப்.